தமிழகத்தையும் தாண்டி கேரளாவிலையும் தான் தான் டிஆர்பி கிங் அப்படின்றத நிரூபிச்சு கட்டியிருக்காரு நம்ம தளபதி விஜய் சார். தமிழ் சினிமாவில் சவால்களை சாதனைகளாக்கி அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்து தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இப்போ பிரபல முன்னணி நடிகராகவும் பக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் நம்ம தளபதி விஜய் சார். தமிழ் சினிமாவையும் தாண்டி கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு மற்ற மாநிலங்கள்லேயும் தளபதி விஜய் சாருக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்குது. அதே போல் விஜய் சாரோட படங்கள் அனைத்தும் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் வேட்டையாடும். இவரோட படங்கள் ஏதாச்சும் ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா போல கொண்டாடுவாங்க. அந்தளவுக்கு இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. இந்த நிலையில் தளபதி விஜய் சார் நடிப்பில் கடைசியாக வெளியான படம் தான் பிகில். அட்லி டைரக்ஷனில் தளபதி விஜய் சார் ராயப்பன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துலேயும் மைக்கேல் பிகில் அப்படின்ற இன்னொரு கதாபாத்திரத்துலேயும் செம மாசம் நடிச்சிருந்தார். பெண்கள் கால்பந்துலட்ட பேச வச்சு எடுக்கப்பட்ட பிகில் படமானது தளபதி ரசிகர்களையும் தாண்டி அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலையும் மாபெரும் வரவேற்பு பெற்று வசூல் ரீதியாகவும் பல சாதனைகளை படைச்சிருந்துச்சு. அதுவும் குறிப்பாக உலகம் முழுக்க சுமார் பிகில் படமானது 300 கோடிகளுக்கு மேலே வசூல் பண்ணியிருந்துச்சு. 2019 வெளியான படங்கள்லேயே தளபதி விஜய் சாரோட பிகில் படம் தான் தமிழ் சினிமாவில் அதிக வசூலை கொடுத்து நம்பர் 1 எடுத்து பிடிச்சிருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கேரளாவில் தளபதி விஜய் சாரோட பிகில் படத்தை மலையாளத்தில் டப் செய்யப்பட்டு ரீசெண்டாக தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் மலையாள படங்களோட டிஆர்பியை விட தளபதி விஜய் சாரோட பிகில் படம் தான் டிஆர்பியில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. பெட்ரோமாக்ஸ் படம் 3.84 டிவி இம்ப்ரெஷன்ஸையும் டாக்ஸிவாலா படம் 5.18 டிவி இம்ப்ரெஷன்ஸையும் பிகில் படம் 6.28 டிவி இம்ப்ரெஷன்ஸையும் பெற்று டிஆர்பியில் முதலிடத்தை பிடிச்சு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. இது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு தமிழ் நடிகரோட படம் அண்டை மாநிலமான கேரளாவில் அந்த நடிகர்களோட படங்களை ஓரங்கட்டிட்டு டிஆர்பியில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. இதை கவனித்து மற்ற கேரள நடிகர்கள் ஆடிப்போய் இருக்காங்க. இதன் மூலமாக தமிழகத்தையும் தாண்டி கேரளாவிலையும் தளபதி விஜய் சாருக்கு தான் அதிக அளவில் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றதும் தெளிவாக தெரியுது. இதன் மூலமாக கேரளாவிலையும் தான் தான் டிஆர்பி கிங் அப்படின்றத மீண்டும் தளபதி விஜய் சார் நிரூபிச்சு கட்டியிருக்காரு. விஜய் சாரோட பிகில் படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதையும் இதுவரைக்கும் நீங்கள் எத்தனை முறை பார்த்துருப்பீங்க அப்படின்றதையும் கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் தாந்தா அப்படின்றதையும் தளபதி விஜய் சார் நிரூபிச்சு கட்டியிருக்காரு. தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் டாப் 3 பிளேஸில் இருக்கவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தளபதி விஜய் சார் மற்றும் தல அஜித் சார். இந்த நிலையில் தமிழ் சினிமாவில் இருக்கும் பிரபல தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான தனஞ்சயன் தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் வெளியான படங்களில் அதிக வசூலை கொடுத்த டாப் 10 படங்கள் எது அப்படின்றத பல முக்கிய விநியோகஸ்தர்களிடம் கலந்துரையாடி தகவலை சேகரித்து வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அந்த லிஸ்ட்டில் 100 கோடி வசூலை கொடுத்து விஜய் சாரோட திரைப்படம் 10வது இடத்துலையும், அடுத்து 100 கோடி வசூலை கொடுத்து ரஜினிகாந்தோட கபாலி படம் 9வது இடத்துலையும், அடுத்து 110 கோடி வசூலை கொடுத்து ரஜினிகாந்தோட பேட்டை படம் 8வது இடத்துலையும், அடுத்து 125 கோடி வசூலை கொடுத்து விஜய் சாரோட சர்க்கார் படம் 7ஆம் இடத்துலையும், அடுத்து 130 கோடி வசூலை கொடுத்து ரஜினிகாந்தோட இந்திரன் படம் 6ஆம் இடத்துலையும், அடுத்து 130-132 கோடி வசூலை கொடுத்து விஜய் சாரோட மெர்சல் படம் 5ஆம் இடத்துலையும், அடுத்து 135 கோடி வசூலை கொடுத்து ரஜினிகாந்தோட 2.0 படம் 4ஆம் இடத்துலையும், அடுத்து 140 கோடி வசூலை கொடுத்து தல அஜித் சாரோட விசாசம் படம் 3ஆம் இடத்துலையும், அடுத்து 150 கோடி வசூலை கொடுத்து பிரபாஸோட பாகுபலி படம் 2ஆம் இடத்துலையும், அடுத்து 152 கோடி வசூலை கொடுத்து தளபதி விஜய் சாரோட பிகில் படம் முதலிடத்தையும் பிடிச்சிருக்கு. இந்த டாப் 10 லிஸ்ட்டில் விஜய் சாரோட படங்கள் மட்டுமே சுமார் 4 இடங்களை பிடிச்சிருக்கு. அதிலும் பிகில் படம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. மேலும் இந்த வசூல் விவரங்கள் அனைத்தும் தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வச்சு வரிசைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக தளபதி விஜய் சார் நடிப்பில் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆக இருக்கு. கடந்த ஏப்ரல் 9 ரிலீஸ் ஆக வேண்டிய மாஸ்டர் படம் கொரோனா ஊரடங்கு காரணமாக இன்னும் மாஸ்டர் படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படாமலே இருக்கு. இன்னும் எத்தனை மாதங்களானாலும் தளபதி விஜய் சாரோட மாஸ்டர் படத்தை ரசிகர்களுக்காக தியேட்டர்களில் தான் வெளியிடுவோம் அப்படின்றதில் மாஸ்டர் படக்குழு உறுதியாக இருக்காங்க. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக உருவாயிருக்கும் மாஸ்டர் படம் தியேட்டர்களை ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 500 கோடியை தாண்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்பி கிங் மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங் விஜய் சாரா அப்படின்றதையும் மாஸ்டர் படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன வரும் அப்படின்றதையும் கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
சினிமா, அரசியல், விளையாட்டு, மீம்ஸ் மட்டும் இல்லாம உங்க ஊர் செய்திகளையும் தெரிஞ்சுக்க இந்த டெக்டிக் நியூஸ் ஆப்ப யூஸ் பண்ணுங்க. இதுல தங்கமிலை தினசரி ராசி பலனும் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.